வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். அதாவது நம்மளோட கணவர் அல்லது மனைவி எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் சார்ட்டுங்க கொடுத்துருக்கேன். அதாவது நம்ம பார்க்க போகிறது தரகாரகா. தரகாரகா அப்படின்னா, தரகாரகா இஸ் த பிளானட் வித் த லோயஸ்ட் டிகிரி இன் யுவர் ஹொராஸ்கோப். அதாவது நம்மளோட ஹொராஸ்கோப்பில் இருக்கிற ராகு கேது, நல்லா கவனிச்சுக்குங்க, ராகு கேதுவை விட்டுருங்க, அசண்டன்ட் டிகிரி விட்டுருங்க, மீதி எல்லாமே நீங்கள் எழுதுங்க இந்த மாதிரி. ஓகேங்களா? எதை எழுதணும்? சூரியன் எழுதுங்க, சந்திரன் எழுதுங்க, ஓகேங்களா, செவ்வாய் எழுதுங்க, அடுத்தது வந்து புதன் எழுதுங்க, அடுத்தது வந்து குரு எழுதுங்க, சுக்கரன் எழுதுங்க, ஓகேங்களா, சுக்கரன் எழுதுங்க, அடுத்தது வந்து சனி எழுதுங்க. இந்த ஏழு கிரகங்களோடையும் டிகிரி கணக்கை இங்கே எழுதுங்க. எது லோயஸ்ட் டிகிரி, அதாவது கம்மியாக மார்க் வரியும் சொல்லிக்கலாங்க, ஓகேங்களா, கம்மி டிகிரி எதுன்னு பாருங்க, அதுதான் உங்களோட தரகாரகா. நல்லா கவனிச்சுக்குங்க, கம்மியான டிகிரி எதோ அதுதான் உங்களோட தரகாரகா. இங்கே கம்மி எது? சனி. அப்போ இந்த ஆண் ஜாதகரோ அல்லது பெண் ஜாதகரோ, இது வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக போட்டிருக்கேன், அவங்களுக்கு அமையப்பெறும் கணவர் சனியோட தரகாரகா அமையப்பட்டிருக்கு. அப்போ அவங்களுக்கு என்னென்ன இது இருக்குன்னு நான் பின்னாடி வர்ற ஒரு இதில் குறிப்பில் நான் சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து வர்றத நீங்கள் அப்படியே கவனிங்க. இப்போ சூரியன் தரகாரகரா உங்கள் ஜாதகத்தில் இருக்கும் பட்சத்தில், அதாவது லோயஸ்ட் டிகிரியில் இருக்கும்போது, உங்களுக்கு வரக்கூடிய கணவர் அல்லது மனைவி இப்படித்தான் இருப்பாங்க. அதிகாரமிக்க நபர், வீட்டில் அவ்வளவு வேலை செய்ய விரும்ப மாட்டாங்க. பெண்களாக இருக்கும் சமயத்தில் கிச்சனில் எல்லாம் அவ்வளவு ஒர்க்கு பிடிக்காது. கம்ப்யூட்டரில் உட்காருவாங்க. அதே மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறதுக்கு ட்ரை பண்ணுறவங்களாக இருப்பாங்க, பேங்க் எக்ஸாம் ட்ரை பண்ணுறது, அதில் வின் பண்ணுறது, அந்த மாதிரி இருக்கிறவங்க. ஒரு சோஷியல் இமேஜ், ஹை சோஷியல் இமேஜ் அவங்க இதில் இருக்கும், ஹை ரெப்யூட்டேஷன் இருக்கும், க்ரியேட்டிவிட்டி இருக்கும், இன்டெலிஜென்ஸ் அதிகமாக இருக்கும், இது மாதிரி இருக்கிறவங்க தான் இவங்க இருப்பாங்க. இவங்களுக்கு எதுவுமே வந்து இப்படி இந்த, அதாவது ஒரு டிசிஷன் எடுக்கும்போது இவங்க கிட்ட கேட்காம யாருமே அந்த ஃபேமிலியில் முடிவெடுக்க முடியாது. ஓகேங்களா? முடிவெடுக்கணும்னா இவங்க கிட்ட கேட்கணும், இவங்களைத்தான் மற்றவங்க கன்சிடர் பண்ணணும்னு இவங்க நினைப்பாங்க. சோஷியல் இமேஜுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வரும்போது அந்த இடத்த விட்டே அவங்க விலகிடுவாங்க. அது எவ்வளோ பெரிய உறவாக இருந்தாலும் விலகி நின்றுடுவாங்க. அரசியல் பிரமுகர், அது மாதிரி அரசியல்வாதிகளுடன் நட்பு, இதெல்லாம் இவங்க இதில் இருக்கும். இவங்க சுற்று வட்டாரத்தில் இருக்கும் நண்பர்களும் இருக்கும், இந்த மாதிரி நண்பர்கள் தான். ஓகேங்களா? இப்போ வந்து சந்திரனை எடுத்துக்கலாம். சந்திரன் லோயஸ்ட் டிகிரியில் இருக்கும்போது இவங்களுக்கு வரக்கூடிய கணவர் அல்லது மனைவி ஹைலி சென்சிட்டிவ் இமோஷனல் பீப்புள். மனைவி, இப்போ ஒரு கணவர் நினச்சிக்கோங்க, மனைவிக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வரும்போது ஒரு அம்மா மாதிரி இவங்களுக்கு தெரியும், ஏன் இன்னைக்கு சாப்பிடலை, இந்த டேப்லெட் எடுத்துக்கோ, தண்ணி இவ்வளவு லிட்டர் குடிக்கணும், ஹெல்த்து கான்ஷியஸாக இருப்பாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி எல்லாம் இப்படி இருக்கணும் லைஃப்பில் அப்படின்னு இவங்க அதிகப்படியான பேச்சு அதிகமாக இருக்கும். ஒரு லேடி மாதிரி, இப்போ லேடினா இமோஷ்னல் அண்ட் அதிகமாக பேசுவாங்க வீட்டில் எப்போவுமே. அதே மாதிரி இப்போ ஒரு பெண்ணுக்கு இப்படி லோவெஸ்ட் மார்க் இருக்குதுன்னா அவங்களுக்கு வரக்கூடிய கணவர் அதிகமாக நம்ம பேசுவாங்க. எப்படிப்பட்ட பேச்சுன்னா, நல்ல இந்த மாதிரி ஒரு அம்மா பேசுகிற மாதிரி பேசுவாங்க, கேர் கொடுப்பாங்க. அப்போ இது ஒரு ஒரு ஏஜுக்கு அப்புறம் இவங்களை எங்கேயும் விடவெல்லாம் மாட்டாங்க, விடும்போது இவங்களும் கூட வருவாங்க. ஏன்னா அவங்களோட ஹெல்த்தில் எல்லாமே இவங்களுக்கு அக்கறையாக இருக்கும், அந்த மாதிரி இருப்பாங்க. கிச்சனுக்குள்ளேயெல்லாம் வருவாங்க, குக்கிங் பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஒரு அம்மா மாதிரியே கேர் பண்ணுறது சந்திரன். அழகாகவும் இருப்பாங்க. அடுத்தது நமக்கு வந்து புதன் பார்த்துக்கலாங்க. புதன் வந்து லோ மார்க்காக இருந்தா என்னென்ன ஆகும்னா, இவங்க வந்து நல்ல ஒரு அட்ராக்டிவ் பர்சன், பேசியே ஆளை மயக்கிறது,
அதே மாதிரி ரொமான்டிக் பர்சன் ஓகேங்களா, அப்படி இருக்கும். அதே மாதிரி இவங்களுக்கு வந்து நட்புகள் அப்படின்னு பார்த்தா நிறைய ஒரு சோஷியல் நெட்வொர்க் அதிகமாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். இவங்க எப்படின்னா ஒரு மனது வந்து டபுள் மைண்டு, ஒரு ஒரு இது கிடையாது ஓகேங்களா, ஒரே மனசா சொல்ல மாட்டாங்க. இப்போ இங்கேயும் பேசி ஒரே மாதிரி பேசுவாங்க, அந்த பக்கம் போனால் அவங்க கூடயும் அதே மாதிரி பேசுவாங்க. முடிவெடுக்கும்போது அவங்களுக்கு வந்து சாதகமாக முடிவெடுக்க தெரியாது. அதே மாதிரி ஒரு கமிட்மெண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த கமிட்மெண்ட்லேருந்து விலகிடுவார். நம்பகத்தன்மை சற்று குறைவு. இது மற்ற அமைப்பெல்லாம் பார்க்கணும், நவாம்ச சாட்டில் பார்க்கணும், எல்லாமே பார்க்கணும். ரெண்டு பேரோடைய ஜாதகெல்லாம் கலந்து பார்க்கும்போது தான் இது ஒரு பொதுவான பலன் தான் நம்ம இப்போ சொல்ல போகிறோம். ஆனால் இவங்க ஒரு ஜோவியல் பர்சன் ஓகேங்களா, இந்த மாதிரி எப்போ பார்த்தாலும் நல்லா பேசி எப்போவுமே இவங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கணும், சந்தோஷத்தை எதிர்பார்க்குறவங்க அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். அடுத்தது வந்து குரு. குரு உங்களுக்கு லோவஸ்ட் டிகிரியில் இருக்கும்போது வர்ற கணவர் அல்லது மனைவி ஒரு டீச்சிங் மாதிரி இருக்கும், ஒரு அட்வைஸ் கொடுக்குறவங்களாம் இருப்பாங்க. அவங்க வந்து கல்யாணம் முடித்தவுடனே இது இப்படி பண்ணுங்க, அது அப்படி பண்ணுங்க, ஃபினான்ஷியல் அட்வைசர். அதே மாதிரி தான் நம்மளோட வேலைக்காகவும் நம்மளோட உயர்வுக்காகவும் நல்ல ஒரு கைடன்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. அந்த கைடன்ஸ் எப்படி இருக்கும்னா கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்கும், ஸ்ட்ரகிள் கொடுக்கும் ஓகேங்களா, அதாவது இந்த பர்சனுக்கு கொஞ்சம் கஷ்டம் கொடுக்கும். எப்படின்னா அவங்க இந்த வாழ்க்கையில் பார்த்துருக்க மாட்டாங்க, இந்த அந்த அளவுக்கு டிசிப்ளின் ஓகேங்களா, அது கற்றுக் கொடுப்பாங்க, இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு நினைப்பாங்க. அதே மாதிரி அதுக்கப்புறம் வரக்கூடிய மனைவியாக இருந்தால் கொஞ்சம் வயிறெல்லாம் வந்து அதிகமாக வரும், நாலேஜ் ஓகேங்களா, ஹையஸ்ட் நாலேஜ் ஓகேங்களா அதிகமாக இருக்கிறவங்க, அந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ இவங்க வந்து இவங்களோட டோட்டல் கைடன்ஸு ப்ராப்பர்ட்டியை பற்றியாக இருந்தாலும் சரி ஃபினான்ஷியலாக எல்லாமே இவங்க கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டேன். ஹை ஸ்பிரிச்சுவல் டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆஃப்டர் த மேரேஜ் இஸ் பாசிபிள் ஓகேங்களா, அது அப்படியே ஸ்பிரிச்சுவலி நல்ல ஒரு ஆளாக கொண்டு வர முடியும் ஓகேங்களா. அடுத்தது வந்து நமக்கு வந்து சுக்ரன். சுக்ரன் லோயஸ்ட் டிகிரியில் இருக்கும்போது ஒரு அழகான மனைவி, அட்ராக்டிவான மனைவி அல்லது அட்ராக்டிவான கணவர் கிடைக்கும். இவங்க வந்து ஹைலி ரொமான்டிக்கான கப்பலாக இருப்பாங்க, எல்லாமே கிடைக்கும் ஓகேங்களா. இவங்க வந்ததுக்கப்புறம், மனைவி வந்ததுக்கப்புறம் அல்லது கணவர் வந்ததுக்கப்புறம் செல்வம் சேரும். அப்போது இந்த மாதிரி பீப்புளுக்கு தான் செல்வம் அதிகமாக சேர்றது. இவங்க எந்த காரணம் வச்சாலும் தன்னோட மனைவியோ அல்லது கணவரையோ விட்டு கொடுக்க மாட்டாங்க, ஆருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டாங்க, நல்ல ஒரு கப்பலாக இருப்பாங்க. சனி உங்களோட பர்த் சார்ட்டில் லோயஸ்ட் டிகிரியாக இருக்கும்போது கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஏஜ் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 8-10 வயசு வித்தியாசம் அந்த மாதிரி இருக்கிறது. அப்படி வயசு வித்தியாசம் இல்லைனா கூட இளநரை வழுக்கை, ஒராள் முதியவர் ஒராள் குண்டாகவும் ஒராள் ஒல்லியாகவும் இருக்கிறது. அப்படி இல்லைனா ஒராள் ஷார்ட்டாகவும் ஒராள் வந்து டாலாகவும் இருக்கிறது. இந்த மாதிரி ஒரு அமைப்புகள் இருக்கலாம். அதே மாதிரி இவங்களுக்கு ரொமான்ஸ் அப்படின்னா எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிக்க தெரியாது, வெளியில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிக்கவோ இல்லை மனைவி கிட்ட எப்பாச்சும் ஒரு தடவையும் கூட சாப்பிட்டையாலும் கூட கேட்க தெரியாத நபர் தான் இவங்க. மனசு அங்கே வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும், மனசில் வந்து அந்த இதெல்லாம் இமோஷ்னலாக எந்த கனெக்ஷனும் கிடையாது. அப்போ வந்து இவங்க எதுவுமே கேட்க மாட்டாங்க, வைஃப் பாட்டுக்கு வைஃப் இருப்பாங்க, கணவர் பாட்டுக்கு கணவர் இருப்பாங்க. அங்கே ஒரு மிகப்பெரிய டிஸ்டன்ஸ் இருக்கும் இவங்களுக்குள்ள, மனோரீதியாக ஒரு கேப்பு அப்படின்னு வேணால் சொல்லிக்கலாம். பழமைவாதிகள், பழமையை விரும்புகிறவங்க, பழைய ரொம்ப 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 பழைய பாட்டுகள் எல்லாம் கேட்பாங்க. ஜாயின்ட் ஃபேமிலியில் இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இவங்களுக்குள்ளே இருக்கும், இது மனைவியாக இருந்தாலும் சரி கணவராக இருந்தாலும் சரி அந்த மாதிரி இருக்கிற எண்ணங்கள். அதே மாதிரி பழைய ஒரு இன்டீரியர் ஃபர்னிச்சரு இதெல்லாமே வந்து ஆர்கிடெக்சரெலாம் பண்ணும்போது வீடு டிசைன் பண்ணும்போது எல்லாமே பழமையாக படுத்தி இவங்க பண்ணுறத பார்த்துக்கலாம்.
இந்த கல்லெல்லாம் பதிச்சு அது அந்த மாதிரி பழமையாக இருந்தாலும் மாடர்ன் டெக்னிக்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. கல் ராக்கு அதெல்லாம் அதிகமாக பிடிக்கும். இதுதான் அதே மாதிரி ஹை ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி. இவங்களுக்கு வந்து ஆஃப்டர் மேரேஜ் வந்து ஹை ஸ்பிரிச்சுவல் டிரான்ஸ்ஃபார்மேஷன் பாசிபிள் ஆகும். இவங்க வந்து எப்போவுமே வந்து வேலையை விட்டு வரும்போதே வீட்டில் கொஞ்சம் நேரம் தான் ஸ்பெண்ட் பண்ண முடியும் மனைவியிடம். அந்த மாதிரி நபர் தான் இவங்க. ஹார்ட் ஒர்க் இருக்கும், ஓகேங்களா? கணவருக்காக இருந்தாலும் மனைவிக்காக இருந்தாலும் ஹார்ட் ஒர்க் இருக்கும். இப்படிப்பட்ட ஆட்கள் தான் இவங்க. அதே மாதிரி இப்போ மனைவியை ஒரு மனைவிக்கு இப்படி ஒரு ஜாதக கட்டம் இருக்குன்னா அவங்க விட்டுட்டு போகணும்னு நினச்சா கூட இந்த கணவர் விட்டுட்டு போக முடியாது. இந்த பர்சன் வந்து இவங்களை விட்டுட்டு போக மாட்டார். இது வந்து ஒரு பெரிய ஒரு லாங் ஜேர்னின்னே சொல்லலாம். ஆனால் ஹைலி அடாமன் கேரக்டர். இவங்களை கட்டிக்க போகிற ஒரு ஆள் வந்து அடாமன் கேரக்டராக இருக்கும், ஓகேங்களா? பிடிவாதம், அவங்க சொல்கிறது தான் நடக்கணுங்கிறது எல்லாமே இருக்கும். மேரேஜுக்கு மேரேஜ் முடியும் போது ஃபினான்ஷியல் மேட்டர்ஸ் எல்லாமே வந்து கைகாரியம் பண்ண தெரியணும், ஓகேங்களா? இவ்வளவுதான் இன்றைய பதிவு. நன்றி, நமஸ்காரம்.